EC College of Arts and Science for admissions visit sccas.ac.in SCE Engineering College for admissions visit saec.ac.in விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாடு திநகரில் உள்ள வேலவென் ஸ்டோருக்கு வாங்க நமஸ்காரம் ఆదిశங்கரர் அவர் சித்தியாய் அதாவது அவர் மகாசமாதியாய் கிட்டத்தட்ட 2500 வருஷம் நிறைவாயிருக்கு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறாவது நினைவு தினத்தில் கூடிய பல உபதேசங்கள் இன்று வரை அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது அந்த உபதேசங்களில் சிலதை குறிப்பாக இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு எப்படி அந்த உபதேசம் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவர் சொன்ன சில கருத்துக்கள் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சத நான் இங்கே பகிர்ந்துக்கலான் இருக்கேன் குறிப்பாக இன்றைக்கி ஜி டுவெண்ட்டி மகாநாடு நடந்தது இன்றைக்கி உலகத்துக்கு என்ன தேவை இன்றைக்கி உலகம் நன்றாக இருக்கணும் அதாவது ஒரு சஸ்டெய்னபிள் வேர்ல்டாக இருக்கணும்னா இன்றைக்கி உலகத்தில் நம்ம எல்லாம் எப்படி நடந்துக்கணும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் இதுக்காக நம்ம பாரத தேசத்தில் வசுதெய்வ குடும்பக்கம் அப்படின்னு ஒரு மோட்டோ போட்டோம் இது இந்த உலகம்ங்கிறது ஒன் எர்த் ஒன் ஃப்யூச்சர் ஒன் ஃபேமிலி ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு கமெண்ட்டை போட்டோம் இதோட சோர்ஸ் இந்த இந்த வசுதெய்வ குடும்பங்கிறது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா மகா உபநிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த வசுதெய்வ குடும்பகம் வரணுன்னா எப்படி நம்ம இருக்கணும் ஒரு பழக்க வழக்கங்கள்னால தான் இந்த வசுதெய்வ குடும்பகத்தை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த உபநிஷத்தில் ஒரு சில வாக்கியங்கள் இருக்குது அதாவது அயம் நிஜகா பரோவேதி கணனா லகுஜேத்தசாம் உதார சரித்தாம் து வசுதெய்வ குடும்பகம் அயம் நிஜகா இவர் என்ன சேர்ந்தவர் பரோவேத்தி அவர் என்ன சேர்ந்தவர் இல்லை இவர் எனக்கு ஃப்ரெண்டு அவ எனக்கு எனிமி இப்படின்னு நினைக்கிறது யாருன்னா ஒரு பூர்ணத்துவம் அடையாத ஒரு ஒரு என்லை நான் என்லைட்டன்டு சோல் தான் இது மாதிரி ஒருத்தரை வந்து எனிமியும் ஒத்தரை ஃப்ரெண்டாக நினைப்பார் ஒரு ஃபுல் ரியலைசேஷன் ஒரு உலகத்தை நன்றாக புரிந்த ஒரு பூர்ணத்தத்தை அடைந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தையே ஒன்றா பார்ப்பர் உதார நாம் து வசுதெய்வ குடும்பக்கம் இந்த உலகத்தை ஒன்றா பார்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இப்போ நீங்கள் பார்த்தேன்னா பல இடத்துல சண்டை நடக்கிறது ஏன் சண்டை நடக்கிறது அவர் வந்து ஒருத்தரை இனிமின்னு நினைக்கிறா ஒருத்தரை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறா இதனால தான் கிளாசஸ்ஸே நடக்கிறது பல சந்தைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் எல்லோரும் சமாதானமாகணுங்கிறது தான் நம்ம ஒரு இந்திய பாரத தேசமாக அதை நினைக்கணும் இது மாதிரி உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பீஸ் வரணுன்னா எல்லாரும் ஒரு நல்ல ஒரு எலிவேட்டட் சோலாக இருக்கணும் அந்த எலிவேட்டட் சோலாக எப்படி ஆகணுன்னா நம்ம பழக்க தான் ஆகலாம் படிப்புனால ஒண்டி ஆக முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கணும் இந்த பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு யுவாவாக ஒரு யூத்தாக இருக்கிறதே ஒரு இளைஞராக இருக்கிறதுலேருந்தே நம்ம பழக்க வழக்கங்களை நல்லா செஞ்சுன்னு போனால் நம்ம ஒரு பெரிய ரியலைஸ்டு ஆகலாம் யாரையும் இனிமே இல்லை யாரும் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இன்னும்த்தர் இனிமே இல்லை எல்லோரையும் ஒரு சமபாவத்தில் பார்த்து ஒரு உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பீஸ் நல்ல ஒரு 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 சஸ்டைனபிள் லிவிங் கண்டிஷன்ஸை நம்ம கொண்டு வரலாம் இதற்கு உதாரணமாக நம்ம பாரத தேசம் இருக்கணும் அதற்காக ஆதிசங்கரஸ் சொன்ன சில உபதேசங்களை இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன் பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வி ஆர் தி மோஸ்ட் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு நம்மள்ட்ட தான் அந்த யூத்துங்கிறது நம்ம இதில் இருக்குது அந்த யூத் சில நல்ல பழக்க வழக்கங்கள்னால நம்ம ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு ரியலைஸ்டு சோலாக அந்த யூத் ஆகிட்டாங்கன்னா நம்ம தேசம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு நம்ம ஒரு நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி போயின்னு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிக் சூப்பர் பவர் ஆகணும் சூப்பர் பவர்ங்கிறது வந்து ஜஸ்ட்டு டெக்னாலஜி இல்லை நிறையா படித்தா அது அதை ஒண்டி வச்சு வராது நம்ம உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கணும் உலகத்தோட நன்மைக்காக நம்ம நம்ம நம்மளோட யூத்தை தயார் பண்ணி வச்சுருக்கணும் அது மாதிரியான சில லேலேஸ்ட்டு சோல்ஸ் நம்ம கண்ட்ரிலேருந்து வரணும் முதல்ல வந்து அடக்கம் அதுக்கு ஆதிசங்கரர் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா காலத் சர்வம் அதாவது எனக்கு மா கு யௌவனம் எனக்கு நல்ல ஒரு யூத் இருக்குது எனக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது எனக்கு நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு ஒரு தலை கர்வம் வந்துடும் இது ஒரு க்ஷணத்தில் காலங்கிறத அழிச்சு விடுது ஏன்னா நான் எவ்வளவோ படிச்சிருக்கலாம் ஒரு ஸ்மால் பிரெயினில் ஒரு ஸ்மால் கிளாட் வந்ததுன்னா எல்லாம் மறந்து போயிடும் எத்தனையோ பணம் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா அத்தனை பணமும் நம்மளை விட்டு போயிடும் அதனால் ஆதிசங்கரை நமக்கு சொல்கிறது எல்லாமே அடக்கங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுறது நம்ம தமிழில் அழகாக சொல்லியிருக்கு கட்டுறது கல்லளவு கல்லாதது உலகளவு நம்ம என்ன பெருசாக படித்தாலும் என்ன பெரிய அவார்ட்ஸ் வந்தாலும் என்ன பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும் எவ்வளவு பணம் நமக்கு சேர்ந்தாலும் எல்லாமே வந்து ஒரு ஏதோ நாங்கள் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால் வந்ததுங்கிற ஒரு மடப்பான்மையோடு போகணுமே தவிர அதனால் ஒரு அகங்காரம் ஒரு ஒரு கர்வம் வந்துடுதுன்னா ஒரே க்ஷணத்தில் போயிடும் டெய்லி எத்தனையோ பேர் இறந்துன்றிருக்கா என்ன கூட போகிறது என்ன ஒரு பைசா ஒரு ரூபாயை நம்ம வந்து அவங்களோட அனுப்ப முடியாது அது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஒரு பூர்ணத்தன்மை அடையணுன்னா அடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் என்னால் முடிஞ்சதை நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எங்கள் குழந்தைகளுக்கும் நான் சொல்லிட்டுருக்கேன் வித்யா ததாதி வினயம் கல்வி அடக்கத்தை கொடுக்கும் அடக்கத்தை கொடுக்காத கல்வி கல்வியே இல்லை இது வந்து ஆதிசங்கரை ரொம்ப அழகாக மாகுரு தனஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலத் சர்வம் ஒரே நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுவான் எத்தனையோ பேர் இறக்குறா அன்னைக்கு கூட போகிறதே ஒன்றும் இல்லை நம்ம செய்த நல்ல புண்ணிய பாபங்கள் தான் நம்மளோட கூட வருதுன்னு சொல்கிறார் அதனால் எல்லோரும் ஒரு அடக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம இருப்போம் அடுத்தது ஆதிசங்கர சொன்ன அடுத்த ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் அர்த்தம் அனர்த்தம் பாவிய நித்தியம் நாஸ்தி சுக தவ லேசியம் நாஸ்தி தத சுகலேஷத்தியம் புத்திராதபி தன பாஜாம்பீதி வீதா வீதாரீதி அதாவது அர்த்தம் அனர்த்தம்னா பணங்கிறது அனர்த்தம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அளவுக்கு மீறின பணங்கிறது அனர்த்தம் இது வந்து நாஸ்தி ததை சுக லேசஸ் நச்சியமாக ஒரு ஒரு அளவு கூட உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்காது புத்திராதப்பி இதனை பாஜாம்பீதிகி பெத்த புல்லையே அப்பாவை கண்டு பயப்படுறான் பெத்த அப்பாவே புள்ளையை கண்டு பயப்படுறான் ஏன் இந்த பணத்தினால இது சர்வத்ரேஷா கீதாதிதிகி இந்த மூணு லோகத்துலேயும் இதான் நடக்கிறது அதனால் அளவுக்கு மீறின ஒரு பணம்ங்கிறது நம்மளை அனர்த்தத்தில் கொண்டு விடும் அதனால் நமக்கு எந்த பணம் தேவையோ தேவைக்கு உள்ள பணம் அப்புறம் ஒரு அளவுக்கு ஒரு சேவிங் இது ரொம்ப முக்கியம் உலகத்தில் இந்த காலகட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கே ஐஐடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி பல இன்ஜினியரிங் துறைகள் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐ எம்எல் அதெல்லாமும் ஒரு துறை இருக்குது எல்லாரும் வந்து இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணுங்கிறாங்க ஏன்னால் அதில் பணம் பேமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஒரு நீண்ட நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி நாடு முன்னேறணுன்னா இன்னைக்கு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி மல்டி ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்ம போனோம்னா நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரும் அதுக்கெலாம் நமக்கு இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் தேவை இவங்களாமல் பணம் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்க இல்லை இந்த சிவில் இன்ஜினியரிங்கே படித்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரு காலகட்டத்தில் பெருசாக வரலாம் பட் அது வந்து அதான் ஒரு நானல் கொடி ஒரே நாளில் நூறு அடி போகும் பத்து நாளில் இறந்து வந்துடும் பண மரம் அஞ்சு பத்து வருஷத்தில் பத்து அடி இருபது அடி போகும் பல நூற்றாண்டுகளில் இருக்கும் நம்ம அது மாதிரி ஒரு ஒரு இமீடியட் மணிக்கு ஆசை இல்லாமல் நம்ம ஒரு நாட்டுக்காக ஒரு 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 நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நம்ம கொஞ்சம் வயச்சோன்னா அந்த பணம் நிச்சயமாக வரும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல உபயோகமாக சொசைட்டிக்கு உபயோகமாக செஞ்சோங்கிற ஒரு நல்ல ஃபீலும் வரும் அதனால் இளைஞர்கள் தன் தேவைக்கு எவ்வளவு பணம் உண்டோ அந்த அதை வச்சுட்டு மிச்சப்பதி ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேலை செய்யணுமே தவிர பணத்துக்காக ஒரு ஒரு ஃபீல்டை மாற்றிக்கிறதோ அதுக்காக ஒரு வேலை செய்கிறதோ இருக்கக்கூடாது இதுதான் ஒரு பெரிய ஒரு பாடம் இது காஞ்சி பரமாச்சாரியார் எங்களுக்கு உபதேசம் பண்ணுறதே சொல்லியிருக்கார் லக்ஸரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி சிம்ப்ளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த் ஒரு லக்ஸரி லக்ஸரிங்கிறது அளவுக்கு மீறின ஒரு பணம் அளவுக்கு மீறின ஒரு சுகம் தேவையில்லாத ஒரு சுகம் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பாவர்டி வ வறுமையின் இது நீங்களாக க்ரியேட் பண்ணுற வறுமை இன்றைக்கி வந்து நான் இதில் ஒரு பெரிய பென்ஸு காரில் நான் போயின்னு இருக்கலாம் நாளைக்கு அது இல்லை ஐயோ இல்லையனு நினைப்பேன் அது வந்து நானாக க்ரியேட் பண்ண வறுமை சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த் சிம்பிளாக இருப்போம் ஏதோ போகிறோம் ஏதோ ஒரு ஒரு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தோன்னா அது நிச்சயமாக ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஏக்கத்தை நமக்கு கொடுக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தருணத்தில் எல்லாருமே பணத்துக்காக ஒரு வேலையை செய்யக்கூடாது நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் நம்ம செய்கிற வேலையினால நாட்டுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு உபயோகம் இருக்கணும் அதை பார்க்கணும் தானாக வரும் இதில் இன்னொரு ஒரு பெரிய உபதேசம் எங்களுக்கு காஞ்சி பரமாச்சாரியா சொன்னது ஆதிசங்கரோட பரம்பரையில் வந்த காஞ்சி மடம் அதாவது சூரியனை நோக்கி நம்ம போனோம்னா நிழல் வேண்டாம் வேண்டாம் பின்னாடி வரும் அதை விட்டுட்டு நிழலை படிக்க போனோன்னா சூரியனும் போயிடும் நிழலும் நமக்கு கிடையாது அதே மாதிரி தான் ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி போயிருந்தோன்னா பணம் பதவி புகழ் வேண்டாம் வேண்டாம் திருப்பி பின்னாடியே வரும் பட் அந்த நோக்கத்தை விட்டுட்டு இதில் பணத்தையோ பதவியோ புகழையோ எதையாவது ஒன்று பிடிக்க போனோன்னா இதுவும் கிடைக்காது அதுவும் போயிடும் இதுதான் இந்த அர்த்தமனர்த்தத்தோட ஒரு அர்த்தம் எல்லாருமே ஒரு நல்ல நோக்கத்தோடு போகணுங்கிறது ஆதிசங்கரன் நமக்கு சொல்லியிருக்கார் இதில் அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு கன்டென்மெண்ட் வரணும் அதாவது என்ன காரியம் நம்ம சொசைட்டிக்கு செய்கிறோங்கிறதுல ஒரு கன்டென்மெண்ட் போருங்கிற என்ன வரக்கூடாது நிறையா செய்யணுங்கிற ஆசை நமக்கு என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறதுல ஒரு கண்டென்ட்மெண்ட் நமக்கு வரணும் அதுக்கு கசிய சுகம்ன கரோதி விராகா அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகாக ஒரு ஒரு புகஜோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் அதாவது எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டேறிய இடத்துல வர ஒரு சுகம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு அறுத்து விடுறதுல ஒரு சுகம் அது மாதிரி ஒரு சுகம் எங்கேயும் கிடைக்காதுன்னு அதனால் நமக்கு வேண்டாங்கிற ஒரு இதை அதாவது நமக்கு தேவையில்லை வாழ்க்கை வாழறதுக்கு சிம்பிளாக வாழறதுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு தேவையில்லைங்கிறத நம்ம விலக்கி விட்டுணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் கண்டென்மெண்ட் இருக்கும் இன்னும் அடுத்தது செய்யறதுக்கு இப்போ நமக்கு இது வேணும் அடுத்து இப்போ நான் எனக்கு ஒரு கார் இருக்குது அடுத்தது இன்னும் பெரிய கார் வாங்கணும் அடுத்தது இன்னொரு வாங்கணும் இதே யோசிச்சுருந்தா நமக்கு வந்து ஒரு சொசைட்டியோட சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மோடு வராது நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பணம் வந்திருக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம சொசைட்டிக்கு செய்யணுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா ஓடுங்கிறது ஆதிசங்கரர் பர இதில் கொடுத்த நமக்கு கருத்து இதையும் தாண்டி அவர் திருப்பி திருப்பி நமக்கு வந்து இதையும் நம்ம அடுத்தது கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக பார்க்கலாம் இப்போ அங்கே ஒரு எறும்பு ஓடுறது நமக்கு ஒரு சிம்பிள் கொஷின் ஏன் அந்த எறும்பு எறும்பாக இருக்குதுன்னு நம்ம இதாக இருக்கும் இல்லையா ஏன் எறும்பு எறும்பாக இருக்குது இப்போ அந்த எறும்பு இப்படி தட்டலாம் அது அது ஓடி போயிடும் நான் அதை போய் நம்ம இன்ஃபெக்ஷன் பண்ணிடலாம் அதால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஒரு பவர் நிறையா இருக்குது அந்த ஏன் எறும்பு எறும்பாக இருக்கு நம்ம இதாக இருக்கும் இதுக்கு என்ன பதில் சிம்பிள் யோசனை அதில் தான் நம்ம வந்து இந்த ரீபர்த் அதெல்லாம் இருக்குது அதாவது நம்ம இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணுற புண்ணிய பாபங்கள் ஒண்டி தான் நம்ம கூட வருது நீ நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அடுத்த ஜென்மாவில் ஒரு நல்ல பரப்பு கிடைக்கும் நிறையா பாவம் பண்ணேன்னா அடுத்த ஜென்மாவில் உனக்கு ஒரு உனக்கு அந்த பவர் கிடைக்காது இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னா அதுதான் ஆதிசங்கரர் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் திருப்பி திருப்பி நமக்கு வரதுனால இது இது வந்து ஒரு சைக்கிளிக் உனக்கு அப்பா இருந்தால் அதுக்கப்பா இருந்தால் எங்கே ஆரம்பிச்சதுங்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கல இந்த மாதிரியான சில ஃபிலசாஃபிக்கல் தாட்ஸ் அதில் நம்ம நம்ம கொஞ்சம் ஊற ஆரம்பித்தோன்னா நமக்கே தெரியும் இது வந்து கடைசியாக ஆதிசங்கர் என்ன சொல்கிறா நீ பார்க்குறது எல்லாமே மாய நான் இருக்கிறது மாய நீ இருக்கிறது மாய நீ கொடுக்குற இன்டர்வியூ மாய எல்லாமே மாய இந்த மாயிலேருந்து விடுபடணுன்னா நீ நிறையா பக்தி ஒரு கர்மா உனக்கு உதித்த கர்மா உலகத்தில் நல்லது பண்ணு உனக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வரணும் அப்படின்னு அதுக்கு உள்ள காரியங்களை நீ பண்ணு இல்லை இந்த ஜென்மாலில் ஏதோ ஒரு ஜென்மாவில் ஒரு டிட்டாச்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கர் நமக்கு சொல்லி கொடுக்குறப்ப அந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துலேருந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரேசையனம் இப்போ மரணம் திருப்பியும் ஜனனம் திருப்பியும் மரணம் திருப்பியும் ஜனனம் திருப்பியும் அம்மா வயத்திலேருந்து திருப்பியும் பிறந்துகிட்டே இருக்க இந்த சக்கரத்துலேருந்து நீ விடு பண்ணணுன்னா இந்த உலகமே ஒரு மாயை அதுதான் எனக்கு தெரியுது அதுதான் ஒரே ஆன்சராகவும் இருக்க முடியும் இந்த மாயையிலேருந்து விடு பண்ணணுன்னா உனக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வரணுங்கிறார் இப்போ இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஒரு நாட்டு மேலே ஒரு பற்று வேணும் எல்லோருக்கும் நிறையா இருக்குது அதுதான் நிறையா சேரணும் சத்சங்கே நிர்சங்கத்துவம் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல சத் சங்கத்தில் இருந்தால் இந்த டிட்டாச்மெண்ட் இந்த கெட்டதுலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் நமக்கு வந்துடும் இந்த சத் என்ன அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கிற தேச நிலமையில் எல்லாருமே ஒரு நாட்டை பற்றி நினைக்கிற ஒரு கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்த நாடு தான் முதல் அப்படின்னு அதுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரணும் இது மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேரணும் அதான் சத்சங்கம் இந்த இந்த நாட்டு பற்று நமக்கு வந்துருத்துன்னா அதுதான் அழகாக கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கார் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏடுவது இது இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்துருதுன்னா இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு நம்ம யூத் எல்லாருமா சேர்ந்து போனாங்கன்னா நிச்சயமாக நம்ம நாடு பெருசாக ஆகிடும் அவங்களுக்கு அந்த நல்ல நோக்கத்தை போய் போய் நோக்கி அவங்க பயணிக்கிறதே அவங்களுக்கு பணம் பதவி புகழ் வேண்டாம் வேண்டாம்னாலும் வரும் இந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனை ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கேச்சும் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது ஆடி சங்கரரோட சில நல்ல கருத்துக்கள் குறிப்பாக நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இது இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நாடு பெருசாகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம எல்லோரும் பயணிப்போம் காஞ்சி காமகோட்டி பீடத்தோட ரெக்கார்ட்ஸ் படி ஆதிசங்கரர் அந்த காமாட்சியம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரகாரத்தில் தான் அவரோட சமாதி இருக்குது ஆதிசங்கரர் மாதிரி இருக்கிற சன்னியாசி அவர்களை ஜீவன் முக்தர்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த உலகம் ஒரு மாயேங்கிறத புரிஞ்சுன்ட்டு அதுலேருந்து விடுபட்டவர் அது மாதிரி ஜீவன் முக்தரோட சமாதியில் ஒரு அம்சம் அங்கேயே இருந்து நமக்கு அருள் செய்யுங்கிறது வேதவாக்கு ஆதிசங்கரார் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இருந்தார் இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கார் ஏன்னா அவர் பண்ண ஸ்லோகங்கள் காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் மட்டும் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் பண்ணியிருக்காரு பல இடத்துல போய் அவரோட தேரி அதாவது இந்த இந்த எறும்பு இது சொன்னேன் இல்லையா இந்த எறும்பு அந்த மனுஷன் நம்மளுக்கு எதுக்கு இந்த ஒரு நமக்கு என்ன ஏன் அடிஷ்னல் பவர் இருக்குங்கிற போது இந்த கர்மா தேதியில் இந்த இந்த ஜென்மாவில் பண்ண பாப புண்ணியங்கள் அடுத்த ஜென்மாவுக்கு கேரி அவுட் ஆகும் அதுதான் கர்மா தேதி அப்படிங்கிறது ஒரு ஒரு தாட் அப்படி இருக்கிறது இது ஒரு சைக்கிளிக்காக இருக்குது ஏதோ ஒரு பாயிண்டில் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்க்குறதே இதுக்கு இந்த எல்லா சைக்கிளிக் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து அது இல்யூஷன் தான் இது ஃபுல்லாக மாய அப்படிங்கிறது அவருக்கு அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கார் அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக போய் பல இடத்துல பல வித்வான்களை கண் இப்போ நம்ம காஞ்சி மடத்தோட பிரதம ஆச்சாரியர் ஆதிசங்கரார் அதுக்கு அடுத்தது வந்தது சுரேஸ்வராச்சாரியார்னு ஒருத்தர் அவரை வந்து அது காஷ்மீர் இல்லேண்டு ஸோ இவர் காஷ்மீர் போய் இதை அவரோட சிஸ்டம் பற்றி சொல்லி அவர் அழைச்சின்னு வந்திருக்கார் இங்கே வந்து இங்கே அவரோட சமாதி வந்து காஞ்சி மடத்துக்குள்ளே இருக்கு சுரேஸ்வராச்சாரியாரோட சமாதி ஸோ தன்னோட ஃபிலாசஃபியை ஊழ் முழுக்க போய் அவர் வந்து அதை பிரப அதை இது பண்ணியிருக்கார் ஆனால் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கலை இப்போ நீங்கள் அவரோட ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவர் அந்த முத்திரை கூட இருக்காது சங்கரங்கிற பேரே அங்கே வராது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் நிறையா ஸ்லோகங்கள் ஒரு ஒரு கடவுளை பற்றியும் பண்ணியிருக்கார் அப்புறம் ஃபிலசாஃபிக்கல் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பிரஷ்னோத்தர மாளிகான்னு ஒன்று பண்ணியிருக்கார் குறிப்பாக வாத்தியார்களுக்கு இது கோகுரு ஹூ யார் குரு அவர் எப்போது ஒன்று சொல்லுறது வாழ்க்கையில் ஒரு வழி காட்டி இருக்கணும் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஒரு குருவாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு இருக்கணும் அந்த கைடு அந்த பர்சன்கிட்ட நம்ம ஒரு 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 கம்ப்ளீட் சரண்டர் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் இது இந்த பஜகோவிந்தத்தில் கடைசியில் குரு சரணாம்பூஜை நிர்பர பக்தகான்னு சொல்லியிருக்கார் அவருக்குன்னு அந்த அந்த லீடரோட ஒரு ஒரு ஐடியல் பர்சனை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஐடியலை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஐடியல் பர்சன் நமக்கு இருக்கணும் அதான் குருன்னு நம்ம சொல்கிறோம் அந்த குரு வந்து நம்மளை வழிகாட்டி எடுத்துன்னு போவர் அவர்கிட்ட ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஆனால் அதே பயணம் அது மாதிரியான குரு யார் அப்படிங்கிறதுக்கு பிரஷ்னோத்தர மாளிகான்னு ஒன்று எழுதியிருக்கார் அதில் வந்து கோ குருகு யார் அந்த குருன்னு அவன் என்ன சொல்லியிருக்கார் அதிகத தத்வகா நல்லா புரிஞ்சுட்டுருக்கணும் சப்ஜெக்டை ஹிதாய உத்தியதா சததம் தன் சிஷ்யன் மின்னுக்கு வரணுங்கிறத எப்போதும் மனசில் இருக்கணும் அவன் தான் குரு ரைட் அதனால தான் நான் இங்கே கூட நம்ம இப்போ ரெக்ரூட்மெண்ட்லாம் ப்ராசஸ்லாம் கூட நான் தான் சொல்லுவேன் வி ஆர் ரெக்ரூட்டிங் குரூஸ் நாட் ட்ரான்ஸாக்டர்ஸ் இல்லையா குருன்னா யார் ஸ்டூடண்ட் ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு 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 பேப்பர் எழுதுகிறோன்னா எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டு முன்னுக்கு வரணும்னு நம்ம பேப்பர் எழுதணும் ஸ்டூடெண்ட் நன்னாக இருக்குன்னு நன்னாக இருக்கணும்னு டெய்லி நினைக்கணும் உத்தியதகா சதத்தம்னா சததம்னா போதும் கண்டினியூஸாக ஸோ அது மாதிரியான ஒரு குரு நமக்கு டெவலப் ஆகணுன்னு ஆதிசங்கரை சொல்லியிருக்கார் ஸோ அதனால் இங்கே நம்ம நாங்கள் இங்கே ஐஐடியில் ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த வாத்தியார் எல்லாமே ஸ்டூடண்ட் ஃபஸ்ட்டாக இருப்போம் அவங்க நன்னா வரணும் அவங்க முன்னுக்கு வரணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான் வந்தால் தான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தலைக்கும் இல்லையா ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஸோ அவரை பொறுத்தவரையில் ஆதிசங்கரை பொறுத்தவரையும் ஒரு ப்ரிசிஷன் ஆஃப் தாட் அதாவது ஒரு வலவல கொழ குழா இருக்காது எல்லாமே ஒரு பட்டு கற்றுச்சா மாதிரி இருக்கும் அவர் செஞ்ச எல்லா வேலையும் அவர் செஞ்ச எல்லா எதிரிலேயும் எதுலேயுமே அவர் வந்து ஒரு முத்ரை தனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்கல பல இடங்களில் அடக்கத்தை நிறையா சொல்லியிருக்கார் பஜகோவிந்தம் மாதிரி இந்த பஜகோவிந்தம்ங்கிறது வாழ்க்கை முறைக்கு நீ எவ்வளவு படித்தாலும் சம்பிராப்தே சந்நிகித்தே காலே நகி நகி ரக்ஷதி துக்கரின் கரணே நீ என்ன பெருசாக படித்தா என்ன கடைசி காலத்தில் ஒன்றும் வரப்போகிறதில்ல நீ செஞ்ச பாவம் புண்ணியம் அதுதான் உன்னோட வரப்போகிறது எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கிறத ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும் சொல்லியிருக்கார் தனக்குன்னு ஒன்று ரிசர்வ் பண்ணிக்கல அதாவது இப்போ சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதிலே ஜனித்ரி பிதாச்சுவாபுராதம் கிம் தேவசேனாதிநாதா அகம் சாதி பாலோ பவான் லோகதாதகா க்ஷமஸ்வாபுராதம் சமஸ்த மகேஷா ஒரு ஒரு இடத்துலையுமே அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து எதையோ பாப கர்மா பண்ணிட்டுனா திருப்பி இந்த சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கோம் அந்த பாபத்தை போக்கி என்னை நல்ல மோட்சத்தை கொண்டு விடு இது ஒரு இது வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் ப்ரேயர் இன்னொரு விதம் ஏதோ இன்றைக்கி நான் ஜென்மாவில் எல்லாருமே எல்லா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம் ஏதோ நடக்கிறோம் ஒரு 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 பள்ளியை முடிச்சிருப்போம் ஒரு 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 ஏதாவது ஒரு ஜந்துவை முதிச்சிருப்போம் அது சி இறந்துருக்கோம் காரில் போகிறோம் எது மேலே ஏதாவது ஒரு எத்தனையோ ஜீவராசிகள் ரோட்டில் எத்தனையோ விரும்பு இருக்குது அதெல்லாம் இருப்போம் இதெல்லாமே நமக்கு பாவம் தான் இந்த பாவத்தெலாம் நீ வந்து அகம் சாதி பாலோ பவான் லோகராஜா நான் ஒரு சின்ன குழந்தை நீ ஒரு பெரிய உலகத்தை காப்பாற்றுறார் சமஸுவாபராதம் சமஸ்த மகேஷா எல்லாத்தையும் எனக்கு காப்பாற்று இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு எது நல்லது எது கட்டது அப்படிங்கிறத உணர்ந்து நடக்கணுங்கிறது ஆதிசங்கரர் பெரிய உபதேசங்கள் அதில் பண்ணியிருக்கார் அப்புறம் இதையும் தாண்டி ஃபிலசாஃபிக்கலாக அத்தனை உபதேசம் புனிஷத்துக்கு கீதைக்கு பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் பாஷன்லாம் பண்ணி வியாக்கரம்னா எது எக்ஸ்பிளேஷன் நிறையா நிறைய நம்மளால் பேசிக்காக கன்சீவ் பண்ண முடியாத எக்ஸ்ப்ளனேஷன் தனியும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள பண்ணியிருக்கார் எதுக்காக இந்தியா முழுக்க நடந்து இத்தனையும் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு லோகக்ஷேமத்துக்காக தான் அதனால் ஆதிசங்கர பொறுத்தவரையும் இந்த நாடுங்கிறது அவருக்கு இந்த பாரத தேசங்கிறது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அது அது வந்து நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழிச்சு நம்ம ஒருத்தரை நினச்சிக்கிறோன்னா நிச்சயமாக அந்த ஒரு இம்பேக்ட் அதில் இருந்துருக்கணும் நிச்சயமாக இருக்குது பலதை நம்ம அன்னிக்கு ஃபாலோ பண்ணுறோம் இதனால தான் ஒரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு நல்லது நம்மளால் செய்ய முடியுது நம்மளும் பணத்துக்காக இப்போ ஓடி அங்கேயோ போய் உட்காந்துருக்கலாம் கோடி கோடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்திருக்கலாம் எங்களுக்கெல்லாம் இருக்கிற மூலையில் போய் எல்லாம் அந்த இங்கே இருக்கிற பல வாத்தியார்கள் போய் வெளியில் போய் கம்பெனிஸில் வேலை செஞ்சுருக்கலாம் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் எல்லாம் ஒத்துட்டு ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா இது இது மாதிரியான ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் தான்